உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமல்ல, இந்த நாட்களில் ஒரு மூன்று காரியங்கள் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாய் வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் சுகம், சௌக்கியம், சமாதானம் நிறைவாய் காணப்பட வேண்டும். சுகம், சௌக்கியம், சமாதானம் நிறைவாய் நம்முடைய வீடுகளில் காணப்பட வேண்டும். அதற்காக எப்போதும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 144 சங்கீதம், சாங் 144:11, 11வது வசனத்தை வாசிப்போம். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவி. இங்கே சங்கீதக்காரன் ஒரு ஜெபம் பண்ணுறார். இது தாவீதினுடைய சங்கீதம் என்று குறிக்கப்பட்டிருக்குது. இந்த சங்கீதத்துக்கும் தாவீது எழுதின 18 சங்கீதத்துக்கும் நிறையா ஒற்றுமைகள் உண்டு. பிரியமானவர்களே, அதனுடைய ஒரு சுருக்கம் இது என்று கூட சொல்லலாம். அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள், வாசிங்க. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். என்னை விலக்கி தப்புவியும். 7-8 வசனங்கள் கூட வாசியுங்கள். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி, ஆண்டவரே உயரத்திலிருந்து உம்முடைய கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். இந்த ஜல பிரவாகம் என்று சொல்றது உபத்திரம். அங்கே அவர் சொல்வார், துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு 18 சங்கீதத்தில் சொல்லுவார். ஜல பிரவாகம் என்பது உபத்திரம், பெரிய வெள்ளம். பிரியமானவர்களே, இப்போ சில மாநிலங்களில் பயங்கரமான வெள்ளம், ஹெலிகாப்டரில் போய் அவங்கள காப்பாற்றுறாங்க. இவர் சொல்கிறாரு, உயரத்திலிருந்து உண்மை உம்முடைய கரத்தை நீட்டி இந்த பயங்கரமான வெள்ளத்துக்கு, உபத்திரவத்துக்கு என்னை விலக்கி காத்தரலும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதை தான் திரும்பவும் அவர் சொல்கிறார். நம்ம 11வது வசனத்தில் வாசித்தோம், மாயை பேசும் வாய் கள்ளத்தனமான வலதுகை உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி காக்கும். பிரியமல்லது, உலகத்தில் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா மாயைக்கு, மாயான காரியங்கள், உலகத்தில் நிறைய காரியங்கள் மாயை மாயை மாயன்னு சொல்லி, வெயின் திங்ஸ், வேனிட்டி, இதுக்கு கர்த்தர் நம்மை விலைக்கு காப்பாறானார். இப்படிப்பட்ட அந்நிய காரியங்களுக்கு அவங்க செய்யலாம், நான் செய்யக்கூடாது. நான் கர்த்தருடைய சாயலில், தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்படும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கிறார், அப்படி ஜெபிக்கும்போது குடும்பத்துக்காக எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். அதை நம்முடைய ஜபமாக நம்ம மாற்றப்போகிறோம். தொடர்ந்து வாசியுங்க, 12 வசனம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற, அப்போ எங்கள் குமாரருக்கு இளமை என்ற அர்த்தம் இல்லை, சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஆனால் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போல, அது பெரிய மரமாக போகுது, விருட்சம் பெரிய மரம், ஆனால் அது ஒரு சின்ன விதையாக இருந்து துளிர் விட்டு படப்படன்னு வளருது. அப்படி இளமையில் ஓங்கி வளருகிற
ஒரு விருட்சத்தை போல. எங்கள் பிள்ளைகள் இருக்கணும், இந்த காட்டில் தானே வளர்றதில்லை. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள். நம்ம பிள்ளைகளோடு கூட நம்ம பேசுகிறோம். ஒரு தாய் அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்கிறவள் மாத்திரமல்ல, அந்த பிள்ளையை உருவாக்குகிறவள். தகப்பன் புத்தி சொல்கிறான், தாய் போதிக்கிறான், பிள்ளை வளருது, நீர் பாய்ச்சுறாங்க. இப்போ என்ன ஜெபிக்கிறாரு, என் பிள்ளை அப்படி ஓங்கி வளரும், நல்ல பெரிய மரம் மாதிரி வரணும். ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதி. ஆண் பிள்ளையை மாத்திரமல்ல, கர்த்தங்களை கொடுத்துருக்கிற பெண் பிள்ளை வாசிங்க. எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போல அப்படின்னு சொன்னால், அந்த மூளைக்கல் அப்படிங்கிறது அங்கே ஒரு ஆனமெண்ட், ஒரு அலங்கார பொருள். ஆனமென்றெல்லாம் நகை என்றல்ல, அரண்மனையில் ஒரு ஷோபீஸ் வச்சுருக்கேன். அதனுடைய பணி முழுவதும் நல்லா பணி தீர்க்கப்பட்டது, சும்மா அறகுறையாக கிடையாது. அழகாக அதை இட்ஸ் அ ஹியூமன், ஒரு சாதாரண ஒரு கல்லை ஒரு அழகு உருவமாக அதனுடைய வேலைப்பாடுகளெல்லாம் முடித்து சித்திரம் தீர்க்கப்பட்ட ஏழு தூண்கள் பார்க்கணும். இங்கே ஒரு கார்னர் ஸ்டோன். மூளைக்கல் என்றால் இந்த அடியில் இருக்கிற ஃபவுண்டேஷனில் இருக்கிற மூளைக்கல் அல்ல, இது இது ஒரு கார்னரில் இருக்கிற ஆர்னமெண்ட், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. என்னுடைய மகள் அவளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். அவளுக்கு என்னென்ன காரியங்கள் அவளுக்கு வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டுமோ எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, பணி தீர்க்கப்பட்டாச்சு. சுருக்கமாக சொன்னால், முதலாவது ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வர சுதந்திரம். இந்த கற்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள். நம்ம கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான் நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதி, உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். என் பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸால் போதிக்கப்பட்டதல்ல, உலகத்தால் போதிக்கப்பட்டதல்ல, என் பிள்ளைகளை காட் டீச் பண்ணியிருக்கணும். என் பிள்ளைகளுடைய நாட்களில் தான் அதிகமாக நான் யோசித்து கொண்டிருக்கிறேன், அவங்க கான்ஷியன்ஸ், அவங்க மனசாட்சி, அவங்க மனசாட்சி அதில் என்ன தெரியணும், தேவனுடைய பிரமாணம் எது முக்கியம். இப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு தூரத்து உறவினருடைய ஒரு திருமணம் வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை ஒரு வெட்டிங் ஏதோ ஒன்று வருது. ஆனால் பெற்றோர் என்ன செய்கிறோம், சில வீடுகளில் இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், அவன் ரொம்ப கூப்பிட்டான் கண்டிப்பாக போகணும், இல்லை இந்த மேட்சை மிஸ் பண்ண முடியாது, இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு அவங்க போகிறாங்க. போகும்போது அந்த பிள்ளையை கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளையுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே வருது. அவள் கூட, ரே நாளைக்கு என் பர்த்டே வாடா, வாமா என் வாடி வாடி என் பர்த்டேக்கு வாயேன். இப்போ அந்த பிள்ளைக்கு, அம்மா என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே நான் போகணுமா, ஆ அதெல்லாம் இல்லை கோயிலுக்கு போகணும். உங்கள் ஃப்ரெண்டுடைய இல்லை உங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம்னா கல்யாணத்துக்கு போகணும், என் ஃப்ரெண்டுடைய பர்த்டேக்கு போகக்கூடாதா,
ஒருவேளை பெற்றோர் திட்டுவாங்கன்னு பயந்து வருவாங்க. ஆனால் அவங்க கான்ஷியன்ஸில் என்ன இருக்கும், அவங்க கான்ஷியன்ஸில் என்ன இருக்கும், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், கோயிங் டு எ பர்த்டே பார்ட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அட்டெண்டிங் த சர்ச், எனி டைம் வி கேன் அட்டெண்ட் த சர்ச், திஸ் இஸ் ஒன்ஸ் இன் எ இயர். அப்போ அந்த கான்ஷியன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, அந்த கான்ஷியன்ஸில் போதிக்கப்படணும். அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஃபஸ்ட், காட் இஸ் ஃபஸ்ட், அது ஆண்டவரே போதிப்பார். இப்படி ஆண்டவரே போதிக்கும்போது அந்த பிள்ளைங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக வளருவாங்க. பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருகிறதுக்கு பெற்றோர் இடம் கொடுக்கணும், நாமே அவர்களை தடை பண்ணக்கூடாது, நாமே அவர்களுக்கு தடையாக போய்விடக்கூடாது. இந்த உதாரணத்தை கொஞ்சம் பெற்றோர் யோசித்து பாருங்கள். ஒரு உறவினருடைய திருமணத்துக்கு போவது முக்கியம், அது ஏதோ ஒரு காரியம் இல்லை, அது முக்கியம் அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க. அப்போ அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்ன பாடம் ஏறுது, என் ஃப்ரெண்டுடைய பர்த்டேக்கு போகிறது முக்கியம் தானே, நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், இதற்காக நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதம், 13 வசனம் வாசியுங்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். ரெண்டாவது நிறைவு, எல்லாவற்றிலும் நிறைவு இருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் பொருளாலும் விளைவின் முதற் பலங்களும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழி, உன் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும், நன்மை குறைபடக்கூடாது. பிரியமானவர்களே, நாங்கள் வேலை பார்க்கும்போது எனக்கு நன்மை குறைபட்டதில்லை, திருமணமாகி பிள்ளைகள் பிறந்தபோது நான் நன்மை குறைபட்டதை பார்க்கல, முழுநேர ஊழியத்துக்கென்று வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்தபோதும் எப்படின்னு தெரியாது, எப்படியோ நடத்துவார்னு தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு அன்றைக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த வெளிப்பாடு, காகத்தை கொண்டு போஷிப்பார், காகம் வரலன்னா சாரி பார்த்து ஒரு விதவையை கொண்டு போஷிப்பார், காகமும் இல்லை விதவையும் இல்லை அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி போஷிப்பார், எப்படியோ நடத்துவார்னு வந்துட்டோம். இதுவரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் நன்மை குறைபடாமல் கர்த்தர் நடத்துகிறார், நன்மை குறைபடாமல் கர்த்தர் நடத்துகிறார். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும், ஸோ பிளெஸ்ஸிங் ஆஃப் ஃபுல், எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு இருக்கும். பிரியமானவர்களே, எல்லா பொருளும் என்ன தேவையோ அது இருக்கணும், கர்த்தர் நடத்துவார். அது மாத்திரமல்ல, எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும் என்று சொல்லும்போது சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நிறைவை கட்டளையிடுகிற தேவன். திரும்பவும் சொல்கிறேன், வி ஷுட் லேக் நோ குட் திங். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன், தாழ்ச்சி அடையேன், அடைவேன், அடையேன், அடைவேனா அடைவேன், அடையேனா அடையேன். அந்த தாழ்ச்சி அடையேன் என்பது I lack no good thing. I lack no good thing. அந்த ஆட்டுக்குட்டி சொல், எனக்கு என்ன வேணுமோ அது குறையாது. அதுவும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்போ நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது நன்மை குறைபடக்கூடாது. பல மிராக்கள் செய்வார் கர்த்தர், இந்த மிராக்கள் எல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற மிராக்கள் எல்லாம் உலக பிரகாரமான வேலையில் இருக்கும்போதே நிறையா மிராக்கள் பார்த்துருக்குறேன். அதான் எங்களை விசுவாசத்தில் ஊன்றி கட்ட உதவியாக இருந்தது. எப்படியாவது மிராக்கள் நடக்கும். ஒரு ஆகஸ்ட் மாதம் 28 தேதி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்,
மாத கடைசி 29ஆம் தேதி எங்கள் பெற்றோருடைய மனநாள். அப்போ அப்பா அம்மா இருக்காங்க, எங்கள் பெற்றோருடைய மனநாள். அன்றைக்கு எழுத்தின்படி வீட்டில் பைசா கிடையாது. நான் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரேன், வீட்டில் பாஸ்டர்மா கேட்குறேன், என்னப்பா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஃபேமிலி அவங்க ஒரு 5 பேர் வந்துட்டாங்க, நாளைக்கு எங்கள் அக்கா ஃபேமிலி அவங்க ஒரு 3 பேர் வரப்போகிறாங்க, எங்கிட்ட 1 பைசா இல்லை, என்னப்பா பண்ணுறது, காசு இல்லை வேறு என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் வந்தவங்களை எப்படி உபசரிக்காமல் இருக்கிறது, கர்த்தர் பார்த்துக்குவார், எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல முடியல, மீட்டிங்லாம் போயிட்டு களைப்பாக வந்திருக்கேன், கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். பிரியமானவர்கள், அடுத்த நாள் காலையில் ஒரு பாஸ்டர் பாஸ்டர்மா வர்றாங்க, அவங்க பிள்ளைக்கு நான் டியூஷன் எடுத்திருக்கேன், அவங்க பிள்ளைக்கு நான் டியூஷன் எடுத்திருக்கேன் போன வருஷம், அடுத்த வருஷம் அவங்க டியூஷனுக்கு வரல, டியூஷன் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் எடுப்பேன். நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 82-83 அந்த காலகட்டம். பிரியமானவர்களே, அந்த ஐயா வந்து இப்படி எங்கள் மகளுக்கு திரும்ப நீங்கள் டியூஷன் கண்டினியூ பண்ணணும், சரி அனுப்பி வைங்க, ஊழியக்காரங்க மகன் நான் ஃப்ரீயாக தான் எடுக்கிறேன், அனுப்பி வைங்கன்னு. அவங்கள்ட காசு வாங்கினதில்லை. அவங்க போகும்போது எழும்பி ஊழியக்கார், முழு நேர ஊழியக்காரனா, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக நல்ல வேலை செய்கிறேன், போகும்போது எழும்பி என் கையில் ஒரு 100 ரூபா, அன்றைக்கு 100 ரூபான்னா பெரிய காசு, 100 ரூபான்னா பெரிய காசு, ஒரு 100 ரூபா என் கையில் கொடுத்து, ஐயோ வேணாம் வேணாங்க, இல்லை இல்லை, காலையில் ஆண்டவர் சொன்னார் உங்கள்கிட்ட இதை கொடுக்க சொல்லி, ஆண்டவர் சொன்னார், யார் முழு நேர ஊழியக்காரர்கிட்ட எனக்கு காசு கொடுக்க சொல்லி சொன்னார் ஆண்டவர். இதுவரைக்கு இதுவரைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், நன்மை குறைபட கர்த்தர் விட்டதே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார், ஏகா ஜெபிங்க, எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கணும். சரி, அது ஒரு ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் ஆஃப் ஃபுல்னஸ், பிளெஸ்ஸிங் ஆஃப் ஃபுல்னஸ் மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் திரும்ப தொடர்ந்து வாசியுங்க. எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10000 பழுகும். 3வது, நம்முடைய, இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், நம்முடைய தெய்வத்தினுடைய தன்மையே பெருக்கத்தின் தேவன் சொல்லுவாங்க, பிளெஸ்ஸிங் ஆஃப் இன்க்ரீஸ், பெருக்கத்தின் ஆசீர்வாதம். கடந்த ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு ஒரு பெருக்கம் இருக்கணும். இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 30 மடங்கு. ஒரு விதை மண்ணில் போட்டு புதைக்கிறோம், அந்த விதை 30 மடங்கு பெருகுது, சில விதைகள் 60 மடங்கு பெருகுது, சில விதைகள் 100 மடங்கு பெருகுது. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு அறுத்தெடுத்தான். ஒரு மூட்டை நெல் விதைச்சான், அறுத்தெடுத்து பார்த்தா 100 மூட்டை நெல் வந்திருக்கு, நடந்திருக்கு. நம்மள அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவார், உங்கள் வாழ்வில் சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் பெருகுவது மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாகவும் பெருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இன்று இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு. பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் அநேகருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியும், அன்றைக்கு அவர்கள் இருந்ததை காட்டிலும் 1000 மடங்கு, 1000க்கு அதிகமான மடங்கு அவங்க பெருகியிருக்காங்க. அது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வரணும். அவங்க கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க, தசமபாகம் காணிக்கல் உண்மையாக இருந்தாங்க, இன்றைக்கி 1000 மடங்கு. நம்முடைய தேவன் பெருக்கத்தின் 5 அப்பம் 2 மீன் எப்படின்னு தெரில, அதை ஆசீர்வதித்து புருஷர் மாத்திரம் 5000 பேர், கிட்டத்தட்ட 10000 பேர் அவங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார்.
எப்படி இந்த பெருக்கம் வரும்? ஆசீர்வாதம் தேவை, அவ்வளோதான். கர்த்தர் அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்தால் பெருக்கம் வரும். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது என்றல்ல, உங்கள் வருமானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமானால் நீதியின்படி விதைப்பீர்களானால் சோதித்து பாருங்கன்னு சொல்கிறேன். என்ன சோதித்து பாரு, இடங்கொள்ளாமல் போக மாட்டேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்கிறார். இப்போ இங்கே சொன்னது அந்த 13 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உன் கிராமங்களில் ஆடுகள் 1000 10000 பெறும். 1000 இல்லை 10000. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேயானால் நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 நான் பெருக போகிறேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நல்ல கரங்களை ஸ்தோத்திரிங்க, நல்ல கரங்களை ஸ்தோத்திரிங்க. நடக்கும், நடக்கும். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று இருக்கிறதை காட்டிலும் 1000. நான் கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டேன். என்ன மட்டுப்படுத்திட்டேன்? 1000 சொல்லிட்டேன். அங்கே என்ன சொல்லியிருக்கு? 10000 பெருக போகிறேன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி கத்துறதை ஸ்தோத்திரிங்க. 10000 கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் கரத்தை மட்டுப்படுத்த முடியாது. ஒரு ஆடு வச்சிருந்தா 100 மாறிச்சு, 1000 மாறிச்சு, 10000 அவனுக்கு வந்துடுச்சு. கர்த்தன் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் பெரிய சீமானாக இருக்கிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வது போல் ப்ராஸ்பரிட்டி, செழுமை, அதுக்கு வேதமோ ராபர்ட் சைமனோ கர்மையிலோ விரோதம் அல்ல. பிரியமானவர்களே, ஆனால் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒன்று கிடையாது. காஸ்பலில் ப்ராஸ்பரிட்டி இருக்கு. கண்டிப்பாக நமக்கு செழுமையை கொடுப்போம். எத்தனையோ பேருக்கு செழுமையை கொடுத்துருக்குற. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இன்னும் ஆசீர்வதிப்பேன். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிங்க. இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 10000 நான் பெருக்கிறேன். 10000 என்ன? இன்றைக்கி 100 சம்பளம்னா 1,000,000 சம்பளம், அதுதான் 10000. அவன் இன்றைக்கி 1000 சம்பளம் வாங்கினா எவ்வளவு? 1,00,000. இன்றைக்கி 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ வரும்? 10,00,000 வருமா? ஐயா அவ்வளோ அப்படிங்க முடியும். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, பெருக்கத்தை தரார். 14 வாசியுங்கள். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். எதுக்காக அவங்க எருது பயன்படுத்தினாங்க? அவங்க வேலைக்கு, வயலில் உள்றதுக்கு, வண்டி எடுக்கிறதுக்கு. பிரியமானவர்களே, இங்கே நம்ம எடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு வேண்டிய பலனை தரும். கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு பலனை கட்டளையிடுவார். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்ல பலனை கொடுப்பார். பிரியமானவர்களே, இதில் இன்னொரு குறிப்பு கூட சேர்த்து சொல்கிறேன். நல்ல வாகன வசதியை கொடுப்பார். உங்கள் வேலைக்கு தேவையான அளவுக்கு அந்த எருதுக்கு பலன் இருக்கும். யாரோ வச்சுருக்கிற வாகனம் அல்ல, உங்களுக்கு என்ன வாகனம் தேவை, உங்கள் வேலைக்கு எப்படிப்பட்ட பொருட்கள் தேவை, எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நமக்கு கர்த்தர் கொடுக்குற 4 ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் ஆஃப் ஸ்ட்ரென்த். பிரியமால், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலனை கட்டளையிடுகிறார்.
நம்ம கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் பலன் தரணும். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கும், நம்மள பலவீனம் காணப்படக்கூடாது, கர்த்தருடைய பலன் காணப்படணும். நம்மை காண்கிற நம்மள பலவீனத்தை காணக்கூடாது, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். எழுத்தின்படியே சரீர பலம், எப்படி பலன் இருக்குமா, அவன் பால சிங்கம் போல் எழும்புவான். கிழட்டு சிங்கம் மாதிரி எழும்பக்கூடாது. எழும்புது என்ன சிங்கம் மாதிரி எழும்புவானா, யங் லயன், பால சிங்கம் போல் எழும்புவான். அவன் நிமிர்ந்து நிற்கிறத பார்த்தா துஷ்ட சிங்கம் மாதிரி இருக்குமா. அந்த துஷ்ட சிங்கங்கிறது நம்ம துஷ்டர் என்ற பொருள் அல்ல, அது எப்படி வீரமாக நிற்கும், அதே மாதிரி நம்ம நிமிர்ந்து நிற்கணும். அதான் பலன் கர்த்தர், என்ன வரட்டும் கர்த்தர் பார்த்துக்குவார். துஷ்ட சிங்கம் போல் எழும்பணும், பாலசிங்கம் போல் எழும்பணுமா, துஷ்ட சிங்கம் போல் நிமிர்ந்து, அது இஸ்ரவேல் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரீரப்பிரகாரமாகவும் ஸ்ட்ரென்த் வேணும். இன்றைக்கு ஒரு நிறைய பேர் இந்த ஜபத்தின் முடிவில் என் ஆத்மா என்ன சொல்லுவாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, கர்த்தரை ஸ்தோத்ரி, சகல உபாரங்களையும் மறவாதே, அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க, கழுவுக்கு சமானமாய் வாய் என் வயது வாழுவது, இதை சின்ன பிள்ளைகளும் சொல்கிறாங்கங்க. கழுவுக்கு சமானமாக என் வயது வாழ வயது ஆகுனா யார் சொல்லணும், அதை வயசானவங்க சொல்லணும். சின்ன பிள்ளைகளும் கழுவுக்கு சமானமாக என் வயது வாழ வயது ஆகுதாக, நீ வாழ வயதில் தானே இருக்கிற, ஏதோ பாராமல் சொல்லி பழகிட்டோம். பிரியமானவர்களே, வாழ வயதின் பலன், ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆவிக்குரிய பலன் வேணும், ஆவினால் உள்ளான மனுஷனில் பலன் வேணும், ஆத்மாவில் பலன் வேணும், சரீரத்தில் பலன் வேணும். We need strength in our spirit. Let come what may, strength in the spirit. ஆவியினால் உள்ளான மனுஷனில் பலப்படணும், ஆத்மா வில் பவர் நாலேஜ் பவர் பலன் இருக்கணும். சரீரத்திலையும் கர்த்த தம்முடைய பலனை கட்டளிட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாள் மட்டுமா என்னுடைய ஊழியங்களை நிறைவேற்ற பலன் தார், என்னுடைய வாஞ்சல்லாது உம்முடைய நாள் மட்டுமா என்னுடைய ஊழியங்களை நிறைவேற்ற எனக்கு பலன் தார். எருதுகள், அங்கே பணி செய்ய வேண்டிய காரியங்கள், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ இப்போ ரிப்பீட் பண்ணுங்கள் பார்க்கலாம், முதல் ஆசீர்வாதம் என்னது, அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னது, களஞ்சியங்கள், ஆ களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும், களஞ்சி நிறைவின் ஆசீர்வாதம், ஃபுல்னஸ், எதுவும் குறைபடக்கூடாது. மூன்றாவது ஆசீர்வாதம் பெருக்கம், வளரணும், குறைபடலைங்கிறதோட நின்றக்கூடாது, வளரணும். நான்காவது ஆசீர்வாதம் பலன் வேணும், இது ஆவிக்குரிய பலன் வேணும், சர்வப்பிரகாரமான பலன் வேணும். பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற எருது, வண்டி இழுக்கிறதுக்கு பணி செய்கிறதுக்கு பலன் வேணும். சரி, கர்த்தர் பலனை தம்முடைய ஜனத்துக்கு கட்டளையிடுகிறார். அதே 14 வசனம் தொடர்ந்து வாசியுங்கள். சத்துரு உட்புகுதலும், சத்துரு உட்புகுதலும், குடியோடி போகுதலும் இராது, குடி ஓடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. கணவன் மனைவி இடையில் பிசாசு வந்துடாது,
பெற்றோர் பிள்ளைகள் இடையில் சப்பிசாஸ் வந்துடக்கூடாது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உடன்பிறப்புகள் இடையில் பிசாஸ் வந்துடக்கூடாது. நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் கெடுக்கிறதுக்கு சத்துரு உள்ளே போகக்கூடாது. ஆண்டவர் வேலி அடைத்து காக்கணும், ஆண்டவர் வேலி அடைத்து காக்கணும். ஜெபிங்க, ஆண்டவர் என் குடும்பத்துக்குள்ளே சத்துரு உள்ளே புகுந்துடக்கூடாது. ஐயா, அண்ணனுக்கும் தம்பிக்கு இருக்கிற உறவுக்கு இடையில் சத்துரு உள்ளே புகுந்துடக்கூடாது. அரேடி நிலம், ஒரு செங்கல் வைக்கிற நாலு அங்கலத்துக்காக ஒரு அண்ணன் தம்பி சண்டை போட்டாங்க. அந்த செங்கலை இவர் நிலத்துக்குள்ளே வச்சிட்டார். நாலு அங்கலம் எப்படி நீ என் நிலத்துக்குள்ள வைக்கலாம்? பிரியமானவர்கள், அண்ணன் தம்பி, அண்ணன் அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவு, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவு. சத்துரு உள்ளே புகுந்துட்டான். சத்துரு உள்ளே புகுந்ததுனால உள்ள விளைவு என்ன? குடி ஓடி போயிடுறாங்க, வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. வீட்டில் இருக்க முடியலை, வீட்டில் இருக்க முடியலை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்பங்கள் ஒரு நாள் காலையில் நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசு, ஒரு எங்களுடைய ஒரு நண்பர், ஒரு விசுவாசி, நாங்கள்லாம் என்ன சொல்லலாம், ஒரே ஏஜில் இருந்தவங்க, அவங்க மனைவி ஒரு பெரிய பாஸ்டருடைய மகா, ஒரு நாள் காலையில் 5 or 6 மணி இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து நிற்கிறாங்க. என்னென்ன வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆவிக்குரிய குடும்பத்தில் என்ன நடந்துச்சு? ஏதோ இவங்க ஒரு பேச்சில் நான் வெளியே போகிறேன்னாங்களாம். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஆட்டோ எடுத்து கொண்டு விட்டுட்டார். வெளியே போகிறேன் நல்லா போகணும் ஆட்டோ. அவங்க நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எப்படியோ நாங்கள் பேசி கொண்டு திரும்ப அங்கே சேர்த்து வச்சோம். நல்லா படித்தவங்க குடி ஓடி போகிறாங்க, வீட்டு விட்டு ஓடி போய்ட்றாங்க, இருக்க முடியலை. ஏன்? சத்துரு உள்ளே புகுந்துட்டாங்க, வீட்டில் இருக்க முடியலை. ஏ, எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் பண்ணுறாங்க. நான் ஹாஸ்டல் போகிறேன். ஹாஸ்டலில் டிசிப்ளின் கிடையாதா? வீட்டில் இருக்க முடியலை, பிசாசுக்கிறியே. அப்படியே இருக்கு பாருங்க, குடி ஓடி போகுதல், பெற்றோரை விட்டு ஓடி போகிறது, வீட்டை விட்டு ஓடி போகிறது, கணவனை விட்டு ஓடி போகிறது, சத்துரு உட்புகுந்ததுனால. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்போது சத்துரு உள்ளே போகக்கூடாது, குடி ஓடி போகுதல் இருக்கக்கூடாது, குடி ஓடி போகுதல் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, பிரியமல்லிக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. ஒரு சண்டை சச்சரவு வெளியே கேட்கக்கூடாது. ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் வரலாம், வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பெற்றோர் பிள்ளைகள் ஒரே மாதிரி வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்பாங்க. ஆனால் அது ஒரு சண்டையாக வெளியே அந்த சத்தம் கேட்குற மாதிரி, அந்த கூக்குரல் வெளியே கேட்குற மாதிரி வீட்டில் இனி நடக்கக்கூடாது.
தெருவில் சத்தம் கேட்கக்கூடாது. அப்போ வீட்டுக்குள்ளே கேட்கலாமா? அதனுடைய பொருள் அது அல்ல. இப்போ ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க, கோபம் வந்தோன்னா சண்டை போடும்போது நம்மளை அறியாமலே நம்ம சத்தம் உயருது. பேசாத பேசாதங்கிறல்ல, சரி வாய வாய் வாய் உடனே கத்திடுவோம். ஏன் கத்துடுவோம்? அங்கே இதே இடத்துல தான் நிற்கிறாங்க. ஏன் சத்தம் உயருது? உளவியலில் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, மனசில் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. நான் அப்படி மெதுவாக பேசாத பேசாதன்னு அவளுக்கு கேட்காது. வாயம் அப்படின்னு கத்துனா தான் கேட்கும். என் மனசில் அப்படி தோணுது, டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டு. டிஸ்டன்ஸ் நம்ம மனசில் குறைய 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 உளவியலில் சொல்கிறாங்க, அது இயற்கை தான், நம்ம சத்தம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா நெருக்கம் அதிகமாகுது, நெருக்கம் அதிகமாகுது, மிக நெருக்கமாக, ரொம்ப அன்பாக இருக்கிற ஒரு அன்பின் உச்சத்தில் இருக்கும்போது, சரிம்மா சரி சொல்லுமா சொல்ல, சத்தம் ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா ரொம்ப நெருக்கம் வந்துடுச்சு. பிரியமானவர்களே, எல்லா கண்ணியத்தோடு ஒரு உளவியல் உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனதிலே நெருக்கம் அதிகமானால் வால்யூம் குறைஞ்சிரும். மனதில் விரிசல் அதிகமானால், தூரம் அதிகமானால் வால்யூம் கூடிரும். டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸ் தான். மனசில் உள்ள அன்பும் மனசில் உள்ள கோபமும் தான் நம்ம வாழ்க்கை அப்படி கெடுத்துருது. அப்போ இதனுடைய குறிப்பு என்ன? நம்முடைய வீட்டில் சமாதானம் இருக்கணும், ஒரு பீஸ் ப்ரிவேல் ஆகும். சத்துரு உள்ளே வரக்கூடாது. நம்ம எந்த காரணத்தை கொண்டும் குடி ஓடி போகக்கூடாது. எஸ்கேபிசம், சூழ்நிலை ஓடி போயிடணும். குடி ஓடி போகுதல் இருக்காது. சத்தம் வீதிகளிலே கேட்கப்படாது. ஒரு ஐந்து ஆசீர்வாதத்தை அவர் சொல்கிறார். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. இந்த வேத பகுதியில் ஒரு ஐந்து ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். ரெண்டாவது, நமக்கு ஒரு பெருக்கம் வேணும், ஒரு நிறைவு வேணும். மூன்றாவது, ஒரு பெருக்கம் வேணும். நான்காவது, நமக்கு நல்ல பலன் வேணும். ஐந்தாவது, நம்முடைய அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். இருக்கிறது ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ, கணவன் மனைவி, அம்மா மகன், ரெண்டு பேர் இருக்கும், சமாதானமாக இருக்க முடியலையே. பிசாசுடைய கிரியை தானே. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லலாம், இதை குறித்து நம்ம சபையில் ஒரு பட்டிமன்றம் கூட வச்சோம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகுதல், விட்டு கொடுத்து அனுசரித்து போகுதல். கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, கொஞ்சம் அனுசரித்து போம்மா. நிறைய பேருக்கு அது என்னென்னே தெரியும், எத்தனையோ பேர் கேட்டேன். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனா என்னென்னா, விட்டு கொடுத்து அனுசரித்து என்னங்க தெரியலீங்களே அப்படிங்கிறாங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போவது என்று சொன்னால், உங்களுக்கு பிரியமான ஒன்றை மற்றவர்களுக்காக வேண்டாம் என்று விட தெரிய வேண்டும். உங்களுக்கு ரொம்ப பிரியாது, மற்றவர்களுக்காக அதை வேண்டாம்னு சொல்ல தெரியணும். அனுசரித்து போகிறது என்றால் உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் எல்லோரும் மற்றவங்களுக்கு அது பிடிக்குது. உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்கல, மனைவிக்கு அது பிடிக்குது, அனுசரிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்ததை மற்றவர்களுக்காக வேண்டாம் என்று சொல்வது விட்டு கொடுப்பது, உங்களுக்கு பிடிக்காததை கூட மற்றவர்களுக்காக சகித்து கொள்வது அனுசரிப்பது. ஐந்து காரியங்களுக்காக இன்றைக்கும் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிப்போம். பிரியமலை 15 வாசியுங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படிப்பட்ட சீர், சீர் என்றால் ஒன்று ஒரு குறைவும் இல்லாத ஆசீர்வம். சீர்வரிசை சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்பூனு டம்ளர் ஒன்று கூட குறையல, எல்லாம் பெர்ஃபெக்ட். அப்போ இந்த வீட்டில் என்ன பெர்ஃபெக்ஷன் இருக்குது? பிள்ளைங்க நல்லா இருக்காங்க,
களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கு, வருமானம் பெருகுது, நல்ல சுகம் இருக்குது, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லை, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, பிளஸ்ஸட். நாலு பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கும். என்ன இருக்கணும்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நன்மை குறைபடக்கூடாது, ஒரு வளர்ச்சி காணப்படணும், சரீர தேவையான நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் இருக்கணும், வீட்டில் சமாதானம் இருக்கணும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியம் எப்படி கிடைக்குதான் வாசிங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம், இந்த ஜனம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற பாக்கியமான ஜனம்னு அது பொருள். கர்த்தரை தெய்வமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யாவே தான் எனக்கு ஆளினால், இந்த யாவே தான் எனக்கு தெய்வம். கர்த்தர் என்றால் யாவே, யாவே தான் எனக்கு ஏல், ஆளினால் ஏலோகியம், இயேசு தான் எனக்கு எல்லாம். அந்த யாவே தான் நமக்கு இயேசுவாக வெளிப்பட்டார். இயேசு தான் எனக்கு எல்லாம், இயேசுடைய வார்த்தைகள் தான், இயேசு சொன்னபடி தான் நான் நடக்க போகிறேன். இப்படி கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் இயேசு, உலகம் மற்றதெல்லாம் எல்லாம் இயேசு இயேசுன்னு எடுங்க. இப்போ ஒரு காக்கா ஒன்று காட்டி நான் ஜபிக்க போகிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. இவர் சொன்ன ஜபம்லாம் வேறு ஒன்றுமே இல்லை, என்னங்க ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் நம்ம பிரமாணத்தில் இருக்க பாருங்கள். உபாகம் 28 வாசிங்க. உபாகம் எல்லா வசனம் வாசிக்க நேரம் இல்லை, 4 வாங்க. உபாகம் 28:4. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இதானுங்க சங்கீதத்திலையும் வாசித்தோம். முதல்ல என்ன இருக்குங்க? எது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்? கர்ப்பத்தின் கனி. கர்ப்பத்தின் கனி, கனி உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நிலத்தின் கனி உங்களுக்கு நல்ல பெருக்கம் இருக்கும், வருமானம் இருக்கும். மூன்றாவது உன் மாடுகளின் பெருக்கம், வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாகும். நான்காவது உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த 15 வசனங்கள்லேயும் நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை நம்ம தெய்வமாக வைத்து வாழும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டுன்னு சொல்லி அந்த 15 வசனத்தில் நம்ம பார்க்குறோங்க. இந்த சங்கீதம் முழு, இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் முழுவதும் அந்த 4 வசனத்தில் இருக்கிறத பார்க்குறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எருதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் பண்ணால் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்.